வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி எண்ணெய், அப்புறமா கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூணு வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கின வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு மூணு தக்காளியை நீட் நீட்டாக நறுக்கின தக்காளியை நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து 2 hours முன்னாடியே லெமன், தயிர், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அந்த ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் ஆல்ரெடி தயிர் இருக்குது, ஆனால் ரைஸில் வந்து நம்ம ஆட் பண்ணால் ரைஸ் சாஃப்டாக இருக்கும். ஸோ தயிர் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணுறேன் நறுக்குனதை. இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணால், வேறு எதுவும் இல்லை. இப்போது தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 2 glassக்கு பிரியாணி வைக்கிறேன். ஸோ இந்த குக்கர் ஃபுல்லாக தண்ணி வச்சா கரெக்டாக ரைஸ் வெந்துடும். ஸோ அவ்வளோ தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சீரக சாம்பார் ரைஸ் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற தண்ணியை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 whistle வர வச்சு பார்த்தா நம்மளோட பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.